முகமது நபியின் கேலி பதினைந்தாம் ஆண்டு தீவிரவாத தாக்குதலுக்கு உள்ளான பிரெஞ்சு கேலி பத்திரிகையான சார்லி ஹெப்டோ அந்த கேலி சித்திரங்களை நேற்று மீண்டும் பதிப்பித்துள்ளது இந்த துப்பாக்கிச்சூடு சம்பவம் தொடர்பாக பதினான்கு பேர் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்படுவதற்கு முந்தைய தினம் இப்பத்திரிகை அந்த கேலி சித்திரங்களை மறுபதிப்பு செய்துள்ளது தீவிர வலதுசாரிகள் கத்தோலிக்க மதம் யூத மதம் இஸ்லாம் உள்ளிட்டவற்றின் சில கூறுகளை பகடி செய்வதற்காக சார்லி ஹெப்டோ நீண்ட காலமாக சர்ச்சைக்கு உள்ளாகி வருகிறது இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு ஜனவரி மாதம் ஏழாம் தேதி இந்த பத்திரிகை அலுவலகத்தில் இரண்டு இஸ்லாமியவாத தாக்குதல்தாரிகள் துப்பாக்கிச்சூடு நடத்தியதில் சார்லி ஹெப்டோவின் ஊழியர்கள் பனிரெண்டு பேர் கொல்லப்பட்டனர் கொல்லப்பட்டவர்களில் இந்த இதழின் ஆசிரியர் ஸ்டெஃபான் சார்போனியே மற்றும் நான்கு கார்ட்டூனிஸ்டுகளும் அடக்கம் தாக்குதல் நடத்திய இருவர் சையது கோச்சி மற்றும் ஷெரீப் கோச்சி ஆகிய சகோதரர்கள் என்று அடையாளம் காணப்பட்டனர் காவல்துறை நடவடிக்கை ஒன்றில் அவர்கள் இருவரும் கொல்லப்பட்டனர் இந்த பத்திரிகை அலுவலகம் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதை தொடர்ந்து சில நாட்களில் பாரிஸில் நடந்த இன்னொரு தாக்குதலில் ஐந்து பேர் கொல்லப்பட்டனர் சார்லி ஹெப்டோ அலுவலகத்தில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச்சூடு சம்பவம் பிரான்சில் ஜிஹாதிவாத தாக்குதல்களை தொடங்கி வைத்தது இந்த சூழலில்தான் சார்லி ஹெப்டோவின் சமீபத்திய பதிப்பில் முகமது நபி குறித்த கேலி சித்திரங்கள் மறுபதிப்பு செய்யப்பட்டுள்ளன இரண்டாயிரத்து பதினைந்தில் இந்த கேலி சித்திரங்கள் வெளியிடப்படும் முன்பு ஒரு டானிஷ் மொழி செய்தித்தாளில் பிரசுரிக்கப்பட்டிருந்தன இந்த சித்திரங்களில் ஒன்றில் முகமது நபி தலைப்பாகைக்கு பதிலாக வெடிகுண்டு அணிந்திருப்பார் எல்லாம் இதற்காகத்தான் என்று பிரெஞ்சு மொழியில் தலைப்பிடப்பட்டிருந்தது இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு தங்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட பின்பு முகமது நபு குறித்து இன்னும் பல கேலி சித்திரங்களை பதிப்பிக்குமாறு பலரும் தங்களிடம் கூறியதாகவும் அதன் தலையங்கத்தில் சார்லி ஹெப்டோ தெரிவித்துள்ளது ஆனால் நாங்கள் அதை மறுத்துவிட்டோம் அது தடை செய்யப்பட்டதால் அல்ல அவ்வாறு செய்ய எங்களை சட்டம் அனுமதிக்கிறது ஆனால் அவ்வாறு செய்வதற்கு எங்களுக்கு அர்த்தமுள்ள விவாதத்தை தூண்டும் ஒரு நல்ல காரணம் தேவைப்பட்டது என சார்லி ஹெப்டோவின் தலையங்கத்தில் கூறப்பட்டுள்ளது ஜனவரி இரண்டாயிரத்து பதினைந்தில் நடத்தப்பட்ட தீவிரவாத தாக்குதல்கள் தொடர்பான விசாரணை தொடங்க நிலையில் அதை மறுப்பதிப்பு செய்வது அவசியம் என்று கருதுகிறோம் என்றும் அந்த தலையங்கத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது சார்லி ஹெப்டோ அலுவலகங்கள் யூதர்களின் சூப்பர் மார்க்கெட் மற்றும் ஒரு காவல் அதிகாரி மீது தாக்குதல் ஆகிய சம்பவங்களில் ஆயுதம் வழங்கியது உதவிகள் செய்தது உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளில் பதினான்கு பேர் விசாரணை எதிர்கொண்டுள்ளனர் அவர்களின் மூன்று பேர் மீதான விசாரணை அவர்கள் பிரான்சில் இல்லாமலேயே நடக்கிறது அந்த மூன்று பேரும் வடக்கு சிரியா அல்லது ஈராக்கிற்கு தப்பி ஓடிவிட்டதாக கருதப்படுகிறது இந்த தாக்குதல் சம்பவங்களில் உயிர் தப்பியவர்களும் நீதிமன்ற விசாரணையில் சாட்சியம் அளிப்பார்கள் என்று பிரான்சின் ஆர்எஃப்ஐ ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது இந்த விசாரணை சென்ற மார்ச் மாதமே தொடங்க இருந்தது எனினும் கொரோனா வைரஸ் தொற்று பரவல் காரணமாக தள்ளி வைக்கப்பட்டது நவம்பர் மாதம் இந்த நீதிமன்ற விசாரணை முடியும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது